ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்னோட கம்ப்ளீட்டான டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஓகேவா எஸ்எஸ்சி வருஷா வருஷம் நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுல ஒரு எக்ஸாம் தான் ஜிடி எக்ஸாம் ஓகேவா இந்த எக்ஸாம் பத்தி நம்மள தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு பிசி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் லட்சம் கணக்கான பேர் எழுதுறாங்க ஆனால் நிறைய வேக்கன்சி இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிசி எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய வேகன்சியை விட நிறைய டைம்ஸ் அதிகமா ஜிடியில வேகன்சி விடுவாங்க ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தெரியாம இருக்கு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் கம்ப்ளீட் ஏ டுட் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பத்தி டீட்டெயில் சொல்ல போறோம் எக்ஸாம் பேட்டர்ன் என்னது எந்தெந்த மாதிரி எக்ஸாம் லெவல் உண்டு ஜாப் ப்ரொஃபைல் என்னது சேலரி என்னது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னது எந்தெந்த மாதிரி ஒர்க்கு கொடுப்பாங்கங்கிறது எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம் டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம் சேலரி முத கொண்டு எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களில் நீங்களோ உங்களோட ஃப்ரெண்டோ பிசி எக்ஸாம்ஸ்கோ இல்லைன்னா எஸ்ஏ எக்ஸாம்ஸ்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் அதிகமாகலாம் டைம் எடுக்காது நான் எல்லா டீடைலுமே சொல்கிறேன் ஓகேவா இந்த வீடியோவில் ஒரு வெறும் ஒரு இருபது நிமிஷம் இந்த சேனல்ல இந்த வீடியோக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இருக்கிற குரூப்ஸ்ல இருக்கட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாவே இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஸோ வாங்க இன்னையோட வீடியோக்குள்ள போகலாம் ஓகேவா ஓகே இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்னா என்னங்கிறத பார்ப்போம் அதோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதோட வேக்கன்சி எவ்வளோ நோட்டிபிகேஷன் எப்போ வரும் எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்னது எந்தெந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் உண்டுங்கிறதையும் பார்க்க போகிறோம் சேலரி என்ன பேசிக் சேலரி என்ன அலௌன்ஸ் சேர்த்து என்ன அலௌன்ஸ்க்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா மிலிட்ரிக்கு ஈக்குவலாக இருக்கிறனால உங்களுக்கு பென்ஷன் ஆல்சோ உண்டு ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்களா ஸோ எவ்வளோ எடுப்பாங்க இன்ஹேண்டா ஃபர்ஸ்ட் மந்த்த்ல ட்ரைனிங் பீரியட்லயே நமக்கு எவ்வளோ கிடைக்கும்ங்கிறதையும் சொல்ல போறோம் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன மெயிலுக்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன ஃபீமேலுக்கு

இந்த ஜிடின்னு இருக்குது தெரியுமா இந்த எக்ஸாமில் என்ன கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமில் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸு நம்ம இந்த எக் எலெக்ஷன் டைம்லாம் வந்து நம்ம பாதுகாப்பு இருக்காங்க தெரியுமா எலெக்ஷன் டைம்லாம் வந்து இந்த ரிசர்வ் போலீஸ் வரப்போகுது இந்த ஏதாவது பிரச்சனை நடந்தால் ரிசர்வ் போலீஸ் வரும் எலெக்ஷன் டைம்லாம் அந்த போ வோட்டிங் மிஷினுக்கு பாதுகாப்பாக நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா இவங்க எல்லாமே இந்த சிஏபிஎஃப் எஸ்எஸ்எஃப் இதில் இருந்தா வருவாங்க ஓகேவா ஸோ இவன் இந்த நம்மளுடைய கான்ஸ்டபிள் பார்க்குறோம் தெரியுமா தமிழ்நாட்டில் கான்ஸ்டேபிள் பார்க்குறோம்னா அதே இது சென்ட்ரல் கவர்மெண்டில் எல்லாம் இவங்க வந்து ரொம்பவே யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க இவங்க பார்லிமெண்ட்டுக்கு பாதுகாப்பாக இப்போ பார்டர் சைடில் அங்க உள்ள இதை மக்களுக்கு பாதுகாப்பாக இவங்க இருப்பாங்க ஸோ இந்த எஸ்எஸ்சியில ஜிடி எக்ஸாமில் வந்து சிஏபிஎஃப் என்ஐஏ இத்தனை இத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது அத்தனை ஃபோர்ஸஸ்லேயும் இந்த கான்ஸ்டேபிள் எக்ஸாம் வச்சு அதில் பாஸ் ஆகிறவங்கள அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா என்னென்ன இடம்லாம் பாருங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ரிசர்வ் போலீஸ் வருது எலெக்ஷன் டைம் போ சொல்கிறாங்க தெரியுமா எலெக்ஷனுக்கு அந்த பெட்டிக்கு பாதுகாப்பாக இருக்காங்களா அவங்களாம் ரிசர்வ் போலீஸ் அவங்கெல்லாம் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் வருவாங்க இதே இது ரிசர்வ் போலீஸில் இன்னொரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க அது சிபிஓ இவங்க எல்லாமே எஸ்ஐ டெல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த மாதிரி போஸ்ட் கிளியர் பண்ணிட்டு பெரிய போஸ்டிங் வருவாங்க இவங்க கான்ஸ்டபிள் ஓகேவா அவங்களும் இதெல்லாம் வருவாங்க ஓகேவா இந்தோ திபெத்தியன் பார்டர் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் இடையில இருக்க பார்டர் தெரியுமா அங்க இவங்களை போஸ்ட் பண்ணுவாங்க சாஸ்திர சேமா பால் எஸ் எஸ்பின்னு சொல்லுவாங்க அந்த போர்ஸ்ல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி செக்ரேட்ரியேட் செக்யூரிட்டி போர்ஸு இந்த மாதிரி எடுத்துன்னா அசாம் ரைஃபிள் அசாம் சைடு இருக்கு தெரியுமா அங்க உள்ள பாதுகாப்பு ஒர்க்களையும் இந்த எஎஸ்சி ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வர கான்ஸ்டபிள் எல்லாத்தையுமே போடுவாங்க கரெக்டா ஓகேவா ஸோ நீங்க இங்க கான்ஸ்டபிள் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு இதே அங்க அங்க ஒரே உங்களுக்கு சாலரியும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அங்க நிறைய ரெப்பூடேஷனும் இருக்கும் ரொம்ப மரியாதையும் பார்ப்பாங்க ஓகேவா ஓகே இதுதான் எஸ்எஸ்சி ஜிடிங்கிறது என்னது எஸ்எஸ்சி ல சிஏபிஎஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி இந்த மாதிரி நிறைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கும் தெரியுமா பாதுகாப்பு படைகள் அவங்கள கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்கக்கூடிய வேகன்சியை கிளியர் பண்றது தான் எஸ்எஸ்சி வேலை இந்த ப பண்றாங்க ஓகே எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல பாஸ் ஆகிறவங்களை இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல பிளேஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஓகே ஜாப் ப்ரொஃபைல் என்னது எஸ் சரி ஓகே கான்ஸ்டபிள் வேலைன்ட்டிங்க என்னோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்குன்னா பார்டர் சைட்ல இருப்பாங்க தெரியுமா நம்மளோட இந்தியாவோட பார்டர்லாம் என்னது பாருங்க வெஸ்ட் பெங்காலு வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் பார்டர் கரெக்டா பாருங்க நாகாலாந்து மியான்மர் பார்டரு அசாமு பூடான் பார்டரு அருணாச்சல பிரதேசு சைனா பார்டரு பா ராஜஸ்தானு பாகிஸ்தான் பார்டரு குஜராத் பாகிஸ்தான் பார்டர் இந்த மாதிரி பார்டர் இருக்குது தெரியுமா பார்டரில் எக்ஸ்ட்ரீம் பார்டரில் இருக்கக்கூடிய இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிறைய கலவரங்கள் நடக்கல அந்த டைம் ஃபுல்லாக யாரங்க பாதுகாப்பில் இருக்கா டிவியில காமிக்காங்க நிறைய ஆர்ம்டு ஃபோர்ஸுக்காரங்க நிறைய கன் வச்சுட்டு இருக்கா இருக்காங்களா அதுலயும் சிஆர்பிஎஃப் இருக்காங்கல்ல சிஆர்பிஎஃப்ல இந்த கான்ஸ்டேபிள்ஸும் வருவாங்க ஓகேவா ஸோ இவங்களோட வேலை என்னன்னா பார்டர் சைடில் இருக்காங்க தெரியுமா அவங்கள பாதுகாக்கிறதா இவங்களோட வேலை பார்டர் சைடில் இருக்கவங்கள பாதுகாக்கிறதா வேலை அடுத்தது என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாடு பார்டர் இருக்கு இது ஒரு நம்ம இந்தியா இன்னொரு வேற நாடு வச்சுக்கோங்களேன் நேபாள்னு வச்சுக்கலாம் இது இந்தியான்னு வச்சுக்கலாம் இந்த பார்டரில் எதுவும் தவறான விஷயங்கள் நடக்கும் எது கன்னு சப்ளை பண்ணுறது ட்ரக்கு சப்ளை பண்ணுறது ஏன்னா கோல்டு கடத்துறது இந்த மாதிரி வேலை இருக்குன்னா அதை தடுக்கிற வேலையை இவங்க பார்ப்பாங்க கூடவே அங்கே நேபாளிலேருந்து பர்மிஷனே இல்லாமல் இங்கே உள்ளே வருவாங்க தெரியுமா அவங்களாம் தடுத்து நிற்பாட்டி அவங்கள உள்ளே விடாமல் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க இல்லீகலாக என்டர் ஆகி ஏதாட்டி குண்டு வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை நிறையா அசம்பாவிதங்களை நடத்துவாங்களோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இவங்க வேலை பார்க்குறாங்க ஓகே கூடவே ஸ்மக்லிங்கு ட்ரக்கு இந்த கோல்டு இதெல்லாம் கடத்துறது அதை தடுக்கிறாங்க ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பார்டர்ஸை பார்டர்ல எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்மே நடக்காம இருக்கிறதையும் தான் பாக்குறாங்க ஓகேவா மிலிட்ரிக்கு போகணும்னா வெறும் மில்டரி எக்ஸாம் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது இந்த எஸ்எஸ்சி சிபிஓ ஜிடி எழுதியுமே நம்மளால போக முடியும் ஓகேவா சோ நாட்டுக்கு நான் சேவை பண்ணணும் நான் வந்து வீரமானவன் எனக்கு நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு தான் ஆசை நான் மிலிட்ரி போகணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போகுது என்னால அதுக்கு போக முடியல நான் ஓகே நான் இப்போ கொஞ்சம் நாளாகட்டும் நான் இப்போ ஒரு மிலிட்ரிக்கு சர்வீஸ் பண்ணுமோன்னு நினைச்சிங்கன்னா நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீ ஜிடி எக்ஸாம் கிளியர் படிக்கலாம் ஜிடி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவும் கிளியர் பண்ண முடியும் நம்ம கைட் பண்ணுவோம் ரொம்ப ஆர்மிக்கு என்ன மரியாதை இருக்கும் அது ஈக்குவலாக உங்களுக்கும் மரியாதை இருக்கும் கரெக்டாக ஸோ போலீஸ் கான்ஸ்டபிள் நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை ஆந்திராலேயோ கேரளாலையோ பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளவா மதிக்க மாட்டாங்க ஆனா மதிப்பாங்க நிறைய போலீஸ்காரங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க கரெக்டா ஆனா பாருங்களேன் ஆஹ் காரங்களையும் நம்மளுடைய போலீஸ்காரங்களையும் பாருங்களேன் யாரும் நல்லா மதிப்பாங்க மில்டரி காரங்கள தானே மதிப்பாங்க அந்த மிலிட்ரிக்கு தான் இந்த எஸ்எஸ்சி ஜிடி நீங்களும் சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ண போறீங்க மிலிட்ரியில இருந்து வர்றவங்களும் சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ண போறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஆக போறீங்க கரெக்டா ஸோ உங்களுக்கும் அதே லெவல் ஆஃப் மரியாதை வந்து உண்டு ஓகேவா ஓகே இதுதான் இமேஜ் பாருங்க இவங்க எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ண கான்ஸ்டேபிள்ஸ் இவங்கள பாருங்க நான் சொல்லிருக்கேன் எஸ்எஸ்சி ஜிடியில வந்து நிறைய போஸ்டிங் இருக்கின்ற பாழ செக்யூரிட்டி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு ஃபோர்ஸஸ்க்கும் வேற வேற யூனிஃபார்ம் இருக்கும் பாத்தீங்களா சோ அது டிபெண்ட் ஆகி வேரிய ஆகும் பாத்தீங்களா இவங்களும் எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ணி போஸ்ட் ஆனவங்களுடைய போட்டோஸ் தான் இவங்க சிஆர்பிஎஃப்ல இருக்கிறனால அவங்களுடைய ட்ரெஸ் கோடு மாறும் இவங்க இதுல இருக்கறனால இவங்களோட ட்ரெஸ் கோ கோடு வந்து மாறும் ஓகேவா இப்படி தான் ட்ரெஸ் கோடு வந்து மாறும் ஓகேவா சோ இது வேற எக்ஸாம் இது வேற எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான் நம்ம போஸ்ட் ஆகுற இடத்தை பொறுத்து நம்மளுக்கு ட்ரெஸ் கோடு வந்து மாறும் ஓகேவா சோ நீங்க இதாகணும் ஆகணும் இது நினைச்சீங்கன்னா நீங்க ஜிடி படிக்கணும் ஓகேவா நாட்டுக்கு சேவ் பண்ணணும் நான் வெறும் கான்ஸ்டபிளாவே இருக்க கூடாது நான் எனக்கு அதுக்கு மேல ஒண்ணு வேணும்னா நீங்க ஜிடி பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வேகன்சி வேகன்சி தான் மேஜர் மேட்டர் கரெக்டா எல்லாருமே என்னத்துக்கு வேகன்சிக்காக தான் இது பண்றோம் கரெக்டா வேகன்சி பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி போடுவாங்க எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ்லயே நிறைய வேகன்சி வரக்கூடிய ஒரே எக்ஸாம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிடி தான் ஜிடில தான் நிறைய வேகன்சி வந்து வரும் ஓகேவா இப்போ சிஜிஎல் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் வேகன்சி போடுவாங்க சிஹெச்எஸ்எல் ஏழாயிரம் வேகன்சி போடுவாங்க ரெண்டுமே மெயிலுக்கும் பீமேலுக்கும் சேர்த்து இவங்க மெயிலுக்கும் பீமேலுக்கும் சேர்த்து கரெக்டா ஆனா ஜிடி எக்ஸாம் வந்து மெயிலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் போடுவாங்க ஃபீமேலுக்கு டூ தௌசண்ட் பிளஸ் வந்து போடுவாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வேகன்சி நிறையா ஈஸியாகவும் கிளியர் பண்ண முடியும் வேகன்சி நிறையா ஓகேவா ஸோ நம்ம ஒரு இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நோட்டிபிகேஷன் இன்னும் டூ மந்த்ல வரப்போது அதையும் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா டூ மந்த் ஆகாது இந்த மந்த் வர வேண்டியது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு கோவிட்னால ஓகேவா இன்னும் ஒரு மேயோட எண்டுக்குள்ள வரும் நான் நம்புகிறேன் ஓகேவா நான் சொல்கிறேன் ஓகேவா வேகன்சி பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி மெயில் மெயிலுக்கு டோட்டல் வேகன்சி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன் வந்து லாஸ்ட் கிட்ட வந்திருக்கு ஸோ இந்த இயர் வந்து மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து மேஜராக இன்க்ரீஸ் ஆகவே ஒரு நைன் தௌசண்ட் பிளஸ் வந்து உங்களுக்கு வேகன்சி வரலாம் வைஸ் வேகன்சி இங்கே கொடுத்துருக்கோம் கரெக்டா எஸ்சி கேட்டகிரியா இருந்தீங்கன்னா இங்க பாருங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிஎஸ்எ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸா இருக்கும் ஒவ்வொரு ஃபோர்லயுமே எஸ்சி கேட்டகிரி அவங்களுக்கு ஒரு வேகன்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஒரு வேகன்சி ஓபிசிக்கு ஒரு வேகன்சி ஜென்ரலுக்கு ஒரு வேகன்சி இருக்கும் ஓகேவா ஸோ இதுல உங்களுக்கு தெரியும் எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களோட வேகன்சி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரலாம் எஸ்டி கேட்டகிரியா இருந்தீங்கன்னா உங்களோட வேகன்சி இந்த டைம் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் வரலாம் ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா நான் சொல்றது இது இது ஃபீமேலுக்கு கரெக்டா ஃபீமேல் மெயிலுக்கு நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி பாருங்கள் நான் தப்பாக சொல்லிட்டேன் ஃபீமெயிலுக்கு நைன் தௌசண்ட் ப்ளஸ் வருது மெயிலுக்கு எவ்வளோ வரும்னா ஃபிஃப்டி ப்ளஸ் தௌசண்ட் வரும் ஐம்பதாயிரம் தமிழ்நாட்டில் பாருங்கள் வேக்கன்சி பிசிக்கு என்ன ஐம்பதாயிரமாக வருது கிடையாதுல எவ்வளோ வருது பாருங்கள் ஃபீமேலோட வேகன்சி பா பேசிகிட்டு இருக்கோம் ஃபீமேலோட வேகன்சியே நைன் தௌசண்ட் ப்ளஸ் வருதுன்னா சிஜிஎல் சிகிச்சர்ஸில் பாருங்கள் வேகன்சி வெறும் ஏழாயிரம் ஆறாயிரம் போத் ஜெண்டர்ஸ்க்கு ஆனால் இங்கே சிங்கிள் ஃபீமேலுக்கே நைன் தௌசண்ட் வருது பாருங்க ஓபிசினா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ஜென்ரல்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வேகன்சி வரும் ஓகேவா ஓகே மெயில் பாருங்க மெயிலுக்கு பிளஸ் வேகன்சி வரும் கிளியர் பண்ணிடலாம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியா தான் வைப்பாங்க ஓகேவா ஷியோரா ஈஸியா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் இந்த வீடியோ பாத்துட்டு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றியும் உங்களோட செலெக்ஷன் பக்கா ஓகேவா ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி

ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களோட வேகன்சி ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வரும் இதுல மெயில் ஓகேவா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க மெயில் இது ஃபீமேல் ஓகேவா இமேஜ் நான் மாத்தி போட்டேன் அவ்வளவுதான் இருந்தீங்கன்னா உங்களோட வேகன்சி எவ்வளவு வருது நைன் தௌசண்ட் பிளஸ் வருது நைன் தௌசண்ட் பிளஸ் ஃபீமேலுக்கு வருது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களோட வேகன்சி ஃபிஃப்டி தௌசண்ட் பிளஸ் வருது இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நம்ம கிளாசஸ் எடுப்போம் அதை மட்டுமே பார்த்தாலே வெறும் ரெண்டு மணி நேரம் என்னோட கிளாசஸ் பாருங்க உங்களுக்கு இந்த ஜிடியோட ஜாப்பை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் வெறும் ரெண்டு மணி நேரம் என்னோட கிளாஸ் பாருங்க உங்களுக்கு நான் ஜிடியோட ஜாப்பை நான் வாங்கி தரேன் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியரா நான் அடிச்சு சொல்றேன் யார் யாரெல்லாம் நம்மளுடைய கிளாஸஸ் ஜிடிக்கு பார்க்குறீங்களோ உங்களோட செலெக்ஷன் நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் யாராலையுமே தடுக்க முடியாது அதோட சொல்றேன் ஓகேவா எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் எப்போ வரும் எக்ஸாம் டேட் எப்போ வரும் ஓகேவா இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கேள்விப்படாம இருப்பீங்க என்னதுன்னா சிஎச்எஸ்எல் எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணி வச்சிட்டாங்க சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டாங்க கரெக்டா இந்த கான்ஸ்டேபிள் ஜிடி கான்ஸ்டபிள் இருக்காங்க தெரியுமா எஸ்எஸ்சி ஜிடி பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனை எஸ்எஸ்சி வந்து மே ஃபர்ஸ்ட் வீக் நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா மே ஃபஸ்ட் வீக் வெளியிட்டு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் எக்ஸாம் வைக்கிறதா எஸ்எஸ்சி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது இந்த ரெண்டு எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணனாலையும் கோவிட் கேசஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறனாலையும் எக்ஸாமோட இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனை நாங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோன்னு போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்களா அப்போ எக்ஸாம் எப்போ நடக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கரெக்டாக பாருங்க இது நல்லா கேளுங்க மே மந்த் அவங்க நோட்டிஃபிகேஷன் விடுறதா இருந்தாங்க ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் வந்து நடக்க போகுது கர மே மந்த் விட்டுருந்தா ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் நடந்திருக்கும் ஸோ டைம் பீரியட் பாருங்க மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடந்திருக்கும் ஸோ த்ரீ மந்த்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வந்துடும் கரெக்டா என்னோட கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா மேயோட லாஸ்ட் அல்லது ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் வந்துரும் ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஜூன்ல இருந்து மூணு மாசம் அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர்ல எக்ஸாம் வர சான்சஸ் நிறைய இருக்கு ஓகேவா ஸோ செப்டம்பர்ல வரலாம் கட்டாயம் இந்த இயருக்குள்ள இந்த எக்ஸாம் கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடத்திடுவாங்க ஓகேவா வேகன்சி மேயோட எண்டு சாரி நோட்டிபிகேஷன் மேயோட எண்டு இல்லைன்னா ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் ஹண்ட்ரட் பெர்சன் வேகன்சி வந்துரும் ஓகேவா ஸோ அப்டேட்காக ரெகுலராக நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு த்ரீ மந்தில் எக்ஸாம் வந்து நடத்திடுவாங்க ஓகேவா ஸோ அது நெக்ஸ்ட் எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் நிறைய பேர் டவுட் இருக்கும் எக்ஸாமோட பேட்டர்னு எப்படி இருக்கும்னா நாலு சப்ஜெக்ட் உண்டு ஓகேவா நாலு சப்ஜெக்ட் ரீசனிங்கு ஜென்ரல் அவேர்னஸ் மேக்ஸு அண்ட் இங்கிலீஷ்ல கேட்பாங்க ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் நிறைய பேருக்கு இருக்கும் கரெக்டா எக்ஸாம் பேட்டர்ன் சொல்றீங்க குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா டென்த் பாஸ் ஆயிருந்தா போதும் வெறும் டென்த் பாஸ் ஆயிருந்தா போதும் உங்களோட ஏஜ் எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ இருந்தா நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ அப்போ நான் என்னோட ஏஜ் அதிகமாயிட்டேன்னு கேட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம் ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் ஏஜோட ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஓகேவா ஓபிசி கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எப்படி இருக்கும்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிடலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்ளை பண்ணி எஸ்சி எஸ்டி அதுக்கு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரி ஏஜ் அவங்க வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேவா நோட்டிபிகேஷன் வந்த அந்த ஏஜோட இது நமக்கு தெரியும் ஆனால் எந்த ஒரு ரிலாக்சேஷனுமே இல்லாமல் எழுதணும்னா எயிட்டின் டு டுவெண்ட்டி த்ரீ உள்ளவங்க எழுதலாம் இப்போ உங்களுக்கு ரிலேஷன் வாங்குறது எதுவும் ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம் உங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் தென் ஒரு சைன் மட்டும் போட சொல்லுவாங்க அத்த இருந்து ஸோ அவ்வளவுதான் ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான் அதனால ரொம்ப பயப்படாதீங்க நான் எழுத முடியுமா எழுத முடியாதான் நோ ப்ராப்ளம் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் மேயோட எண்டில் இல்லைன்னா ஜூனோட ஸ்டார்டிங்ல வரும் அதில் டீடைல்டா சொல்லிடுவாங்க ஸோ அப்பவும் நம்ம சொல்லுவோம் ஓகேவா பாருங்க பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்னது வெறும் டென்த் முடிச்சா போதும் அதுவும் டென்த் நான் நல்லா படிச்சிருக்கோம் நோ ப்ராப்ளம் டென்த் நீங்க பாஸ் ஆனா மட்டும் போதும் எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது டென்த் பாஸ் ஆனா மட்டும் போதும் சப்ஜெக்ட் பாருங்க நாலு சப்ஜெக்ட் இருக்கு ஓகேவா ரீசனிங் ஜெனரல் அவேர்னஸ் மேக்ஸ் எலிமெண்ட்ரி லெவல் டென்த் பாஸ் சொல்றேன் கரெக்டா டென்த் பாஸ்ங்கிறப்போ உங்களுக்கு எலிமெண்ட்ரி லெவல்ல மேக்ஸ் தெரிஞ்சா போதும் ஓகேவா இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும் ஓகேவா இங்கிலீஷும் நம்ம கிளாஸஸ் எடுப்போம் ஓகேவா பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொஸ்டினா கேட்பாங்க இதுல இருபத்தஞ்சு இதுல இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு இதுல இருபத்தஞ்சு இதுல இருபத்தஞ்சு ஓகேவா

ஈஸியாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு நோ நெகட்டிவ் மார்க் நெகட்டிவ் மார்க்கே கிடையாது ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு நம்ம தப்பா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்போம்ல அதுலேருந்து கொஞ்சம் மார்க் எடுத்துருவாங்க ஆனா ஜிடியில் நெகட்டிவ் மார்க்கே கிடையாது லைக் குரூப் ஃபோர் குரூப் என்ன பண்ணுவோம் கொஸ்டின் தெரியுதோ தெரியலையோ அட்டன் பண்ணிட்டு வருவோமா அப்போ என்ன ஆகும் கொஸ்டின் தப்பா இருந்தா இல்லை ரைட்டா இருந்தா நமக்கு சான்சஸ் இருக்கு ஸோ எல்லாமே எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு குத்தி விட்டு வருவாங்க அதே மாதிரி இங்க பண்ணலாம் நோ நெகட்டிவ் மார்க் ஓகேவா ஆனா அப்படி பண்ணக்கூடாது என்னோட கிளாஸஸ் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் நூத்துக்கு நூறு எடுக்க முடியும் வே ஜாப்ப ஒரு ஃபாஸ்டா வாங்கிட்டு போக முடியும் ஓகேவா ஓகே இது வந்து லெவல் ஒன் ஓகேவா லெவல் ஒன் என்னது இங்கிலீஷு ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் மேக்ஸ் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க இங்கிலீஷும் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க ஜென்ரல் லேஸ் ஈஸியாக இருக்கும் மொத்தமே ஜிடி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இந்த இதை முடிச்சிட்டோன்னா என்ன பண்ணுவோன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டூ மந்த்ல உங்களுக்கு ரிசல்ட் விட்ருவாங்க ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க இது ஜிடி எக்ஸாம் ஸோ ஃபிசிக்கல் உண்டு கரெக்டாக ஃபிசிக்கல் கட்டாயம் உண்டு ஃபிசிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா பிஇடி நடக்கும் ஓகேவா என்ன நடக்கும் பாருங்க மெயிலா இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நீங்கள் இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் நீங்கள் ஓடி கிராஸ் பண்ணிடணும் ஓகேவா ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை எட்டரை மினிட்ஸில் நீங்கள் வந்து எயிட் தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணிடணும் ஓகேவா ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் வெறும் ஒரு மணி நேரம் நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஏன்ட்ட தாங்க உங்களுக்கு நான் ஜிடி ஜாப் தாரேன்னு சொன்னேன் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணா ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி காலையில் எந்திரிச்சு உங்க பக்க வீட்டு பக்கத்துல இருக்க கிரவுண்ட்லயோ இல்லைன்னா உங்க வீட்டு மொட்டை மாடிலையோ டெய்லி ஓடுங்க டெய்லி ஓடுங்க வெறும் ஒரு மணி ஒரு மணி நேரம் ஓடணுமா சார் முடியாதேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓடுங்க டென் மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரெஸ்ட் எடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓடுங்க டென் மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க டென் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க அகைன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து யூடியூப பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுங்க எங்கேயும் கிளாஸஸ் எல்லாம் போக வேண்டாம் யூடியூப் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு டென் மினிட் என்ன பண்ணுங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அடுத்து என்ன பண்ணலான்றது யோசிங்க ஒரு மணி நேரம் பண்ணுங்க பிசிக்கல் ஈஸியா பண்ணிடலாம் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸைஸ் சொல்றேன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் பீனர்ஸ் இருக்கும் கரெக்டா ஒரு முப்பது மினிட் எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ்னா என்னது தண்டால் எடுக்கிறதா இருக்கட்டும் வேற ஃபார்தர் எக்ஸசைஸ் எல்லாம் தெரியுமா அதெல்லாம் கட்டாயம் பண்ணுங்க ஓகேவா உடம்ப ரொம்ப நல்லாவே பிளெக்சிபிளா வச்சுக்கோங்க அதுதான் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க ஓகேவா சோ என்னது டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஓடணும் கிரவுண்டா இருந்துச்சா ஒரு நானூறு மீட்டர் கிரவுண்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரெண்டு ரவுண்ட் ஓடுங்க ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் மூணு மூணு ரவுண்ட் ஓடுங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு நாலு ரவுண்ட் ஓடுங்க ஒரு மாசத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் அஞ்சு ரவுண்ட் கன்சிஸ்டண்டா டெய்லி காலையில ஓடிருங்க ஓகேவா ஸோ ஃபீமேலா இருந்தாலும் சரி மெயிலா இருந்தாலும் சரி மெயில ஃபீமேல் நீங்க வந்து ஒரு நானூறு மீட்டர் கிரவுண்டை டெய்லி ஒரு நாலு ரவுண்டு ஒரு நாளே போதும் மேக்ஸிமம் ஓகேவா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும் எட்டு தோணி நாலு ரவுண்டுனா நாக்கு தள்ளிடும் ஓகேவா அடுத்த பாருங்க இது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட் செக் பண்ணுவாங்க ஹைட்டை பாருங்க மெயிலுக்கு நீங்கள் ஓபிசி எஸ்சி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு ஒன் இருக்கணும் ஓகேவா ஒன் இருக்கணும் ஃபிமேலா இருந்தீங்கன்னா ஒன் செவன் ஃபிஃப்டி செவன் இருக்கணும் ஓகேவா எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஃபீமேல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி இருக்கணும் ஓகேவா இதுக்கு என்ன பண்றதுனா நோ ப்ராப்ளம் இப்போ உடனே போங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லேயோ போய் உங்களோட ஹைட் என்னங்கிறத செக் பண்ணுங்க உங்களோட வெயிட் என்னங்கிறத செக் பண்ணுங்க ஓகேவா கரெக்டா செக் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா ஜென்ரல் எஸ்சி ஓபிசி கேட்டகரிக்கு எயிட்டி பார் ஃபைவ் இருக்கணும் மெயிலுக்கு ஃபீமேலுக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் அதாவது சுருங்கிய நிலையில் இந்த இத்தனை இன்ச்சு விரிஞ்ச நிலையில் இத்தனை இன்ச்சுன்ட்டு நம்மளோட அன்னியன் படத்துல விவேக் சொல்லுவார் பாத்தீங்களா விக்ரம் எழுதின லெட்டரா பார்த்து சோ அதே தான் ஓகேவா எக்ஸ்பேன்ஷன் விரிஞ்ச நிலையில வந்து எப்படி இருக்கும்னா செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு சார் சாரி குறுகிய நிலையில வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் இது பிரச்சனையே கிடையாது ஓகேவா மேலுக்கு மட்டும் தான் இதை நீங்க செக் பண்ணணும் இது நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ ஓகே நிறைய பேருக்கு நிறைய பேர் இந்த எக்ஸாமு போலீஸ் எக்ஸாமு சிபிஓ இதெல்லாம் அப்ளை பண்ணாதுக்கு ஒரே காரணம் இருக்குன்னா கண்ணு எப்படி கண்ணு எப்படி இருக்கும் கண் கிளாஸ் போட்டிருக்கான நான் அப்ளை பண்ண முடியுமா டவுட் இருக்கும் கரெக்டா ஓகே உங்களுக்கு அதான் சொல்லிருக்காங்க அதாவது கிட்ட பார்வை உங்களுக்கு என் சிக்ஸ் இருக்கணும்

சிக்ஸ் பை சிக்ஸா சிக்ஸ் பை நைனா இருக்காங்க செக் பண்ணுங்க ஓகேவா நியர் விஷன் வந்து என் சிக்ஸ் என் நைன் இருக்கணும் இது குட் ஐக்கு இது பேட் ஐக்கு டிஸ்டன்ஸ் விஷன் அதாவது தூர பார்வை வந்து பெட்டர் ஐக்கு சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் ஓ சைக்கு சிக்ஸ் பை நைன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து கண்ணாடி போட்டிருந்தாலே உங்களுக்கு இது ரெண்டுமே இருக்காது ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ கண்ணாடி போட்டிருக்கோங்க நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணுங்க உங்களோட ஐ எப்படி இருக்குங்கிற இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய் என்னோட ஐ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க கண்ணாடி போட்டிருக்கோம் கண்ணாடி போடாதவங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா நிறைய பேர் கேப்பீங்க நான் லேசர் பண்ணலாமா இல்லைன்னா வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா அது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா அது நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சேலரி இதுதான் ப்ராசஸ் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நடக்கும் ஒன் தேர்ட்டி அவர்ஸ் நடக்கும் இதுதான் சிலபஸ் இதுதான் உங்களுக்கு சாப்டர் சப்ஜெக்ட்ஸு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் நடக்கும் ஓட சொல்லுவாங்க அடுத்து ஹைட் அண்ட் வெயிட் ஹைட் செக் பண்ணுவாங்க செஸ்ட் செக் பண்ணுவாங்க ஹை செக் பண்ணுவாங்க இவ்வளோதான் ஓகேவா சாலரி சாலரி பாத்தீங்கன்னா பேசிக்கா இருபத்தோராயிரத்தி எழுநூறு ரூபாய் அதாவது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லா ஜாப்லயுமே பேசிக்கா இவ்வளோன்றது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அலவென்ஸ் சேரும் நம்ம வேற எதுவும் அலெவன்ஸ் எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறமா ஃபைனல் வரும் ஓகேவா பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி எழுநூறுவா ஓகேவா இருபத்தோராயிரத்தி எழுநூறுவா நீங்கள் டிஃபன்ஸ் ஒர்க் பார்க்குறீங்க ஸோ சேஃப்டி ஒர்க் பார்க்குறீங்க கரெக்டாக செக்யூரிட்டி ஒர்க் ஸோ உங்களோட அலவன்ஸ் வந்து நிறைய இருக்கும் கம்பேர்ட் டு அதர்ஸ் ஓகேவா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வரும் ஸோ டிடெக்ஷன் நீங்கள் டிஃபென்ஸ் ஒர்க் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு வந்து பென்ஷன் உண்டு ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க கரெக்டா ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கம்மி பண்ணிட்டு ஃபைனலாக உங்களோட கையில் ரூபாய் கட்டாயம் வந்துடும் ஓகேவா அல்லவன்ஸி டிடக்ஷன் எல்லாமே போக உங்களோட கையில் ஷோராக ஃபஸ்ட்டு மந்த்தே ட்ரேடிங் பீரியட்லேயே உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கட்டாயம் உங்கள் கையில் வந்து வந்துடும் ஓகேவா டவுட்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூடியூப் சேனல்லயே பாருங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ஜிடி எஸ்எஸ்சி ஜிடி சாலரி அடிங்க உங்களோட சேலரி வாங்கினவங்க சில பேர் போட்டிருப்பாங்க அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேவா இருக்கும் ஓகேவா கட்டாயம் உங்களோட சேலரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கட்டாயம் வாங்க முடியும் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க முடியும் உங்களால நீங்க நினைச்சீங்கன்னா ஓகேவா அடுத்த கட் ஆஃப் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கட் ஆஃப் எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய நிறைய இருக்குன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயரு ஜிடி எக்ஸாமோட கட் ஆஃப் ரொம்பவே கம்மியா வச்சிருந்தாங்க இது வந்து நான் இதுல இருந்தா எடுத்திருக்கேன் ஸோ கட் ஆஃப் ரொம்பவே கம்மியா தான் வச்சிருந்திருக்காங்க ஓகேவா இது ரொம்பவே ஈஸி வேகன்சியும் அதிகங்கிறனால கட் ஆஃப் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் ஓகேவா சோ அதுல பத்தி நீங்க ஒரே பண்ண வேண்டாம் கட் ஆஃப் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் பாருங்க ஒவ்வொரு கேட்டகரி கேட்டகரிக்கும் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு தமிழ்நாட்டோட இதை கேட்டகரிக்கும் ஒவ்வொரு நம்ம அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க உங்களுடைய ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ்னால் என்னதுன்னா நீங்கள் நீங்க எந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்கன்றதை கேட்பாங்க நிறைய பேர் நம்மள நிறைய பேர் நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாடு கேரளா தான் கொடுப்பீங்க கரெக்டாக சோ நீங்க என்ன பண்ணலான்னா அதோட கட் ஆஃப் மட்டும் போதும் நம்ம தமிழ்நாடு கட் ஆஃப் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்கு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ரொம்பவே கம்மியான கட் ஆஃப் தான் இருக்கும் இது டியர் ஒன் கட் ஆஃப் ஓகேவா டியர் ஒன் கட் ஆஃப் இது வந்து டியர் ஒன் வந்து கட் ஆஃப் ஓகேவா ஸோ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க டியர் டூ முடிஞ்சாங்க ஏன்னா டியர் டூ உங்களுக்கு ஃபிசிக்கல் தானே சோ அதில் பிரச்சனை கிடையாது டியர் ஒன் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் ஓகேவா ரொம்பவே கம்மியான இதுதான் இருக்கும் உங்களுக்கு டியர் ஒன் கட் ஆஃப் ஆனால் அதர் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் எகரும் ஓகேவா அதையும் நான் வச்சுக்கோங்க அதர் ஸ்டேட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும் நமக்கு கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கும் ஓகேவா ஸோ மற்ற ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஹிமாச்சலு ராஜஸ்தானு மத்திய பிரதேச இங்க கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆனா தமிழ்நாடு கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியான இதுதான் இருக்கும் ஓகேவா மோரார்ல பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கும்னா மோரார்லஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட கட் ஆஃப் எப்பவுமே நாற்பது

செவன்டீன்த்ல இருந்து மே செவன்டீன்த்ல இருந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் டீச் பண்ண போறோம் இந்த மே செவன்டீன்த்ல இருந்து இந்த கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ உங்களோட செலக்ஷன் பக்கா டெய்லி வெறும் டெய்லி ரெண்டு மணி நேரம் மட்டும் எனக்கு தாங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் மட்டும் என்கிட்ட தாங்க உங்களுக்கு நான் எஸ்எஸ்சி ஜிடியோட ஜாப் தரேன் வா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் டெய்லி ரெண்டு மணி நேரம் மட்டும் எனக்கு தாங்க நான் உங்களுக்கு ஜேடி ஜிடியோட எக்ஸாம் ஜிடியோட ஜாப்பை உங்களுக்கு தர்றேன் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிடுவோம் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் எதுவுமே ஒன்றுமே தெரியாது சார் நான் எப்படி சார்ன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு டெய்லி ரெண்டு மணி நேரம் எனக்கு தந்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஓகேவா நான் மே செம்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு தெரியுமா கிளாசஸ் இந்த கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மிங் லெவன்த்து அதாவது செவ்வாய் கிழமை ஈவினிங் சிக்ஸ் பிஎம் ஈவினிங் சிக்ஸ் பி எம் உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கிளாஸஸ் எங்க நடத்துவோம் கிளாஸஸ்ல என்னென்னலாம் கவர் பண்ணுவோங்கிறத சொல்லுவேன் நீங்க ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எந்த ஒரு புக்குமே வாங்க வேண்டாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்மளை பிலீவ் பண்ணலாம் நம்ம கிளாசஸ் நடத்தி கிளாஸோட பிடிஎஃப் தந்துருவோம் அந்த சாப்டர் டீச் பண்ணுவோம்ல அந்தோட பிடிஎஃப் தந்துருவோம் நம்ம டீச் பண்ணதும் தந்துடுவோம் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் தந்துருவோம் ஓகேவா அந்த சாப்டர்ல இருந்து கம்ப்ளீட்டா ஏ டுவோம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் நான் என்ன பண்றதுனா நீங்க வெறும் ஒரு நாலு நோட் வாங்கிக்கோங்க வெறும் நாலு நோட்டு நாலு நோட் வாங்கிக்கோங்க இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு சொல்றேன் இருக்கும் அதோட வீடியோ போடுவோம் அதுல நீங்க பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு கட்டாயம் பாத்துருங்க அதுல உங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கோம் ஓகேவா சோ மே செவன்டீன்த் வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஓகேவா வெறும் நாலு நோட்டு மட்டும் வாங்கிக்கோங்க எந்த ஒரு புக்கும் வாங்க வேண்டாம் எந்த ஒரு புக்கும் வாங்க வேண்டாம் பிராக்டிஸும் தந்துருவோம் ஒரு சாப்டர் டீச் பண்ணிட்டு அந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனும் டீச் பண்ணுவோம் அந்த சாப்டர்ல இருந்து எக்ஸ்பெக்டட் கொஷனும் டீச் பண்ணுவோம் அந்த சாப்டர்ல இருந்து நம்மளும் உங்களுக்கு டெஸ்ட்டும் வைப்போம் ஸோ மூணு டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஷியோர் சார்ட்டா செலக்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த கிளாஸஸ் வந்து எம்டிஎஸ் கால்ஸும் நம்ம டீச் பண்ணுவோம் ஓகேவா எம்டிஎஸ்க்கும் ஒரு கோர்சஸ் இருக்கு ஸோ கட்டாயம் எனக்கு இந்த செலக்ஷன் வேணும் சார் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நான் பிசி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன் இல்ல அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் பிசி எக்ஸாம் படிச்சு இருக்கேனா நீங்க இந்த ஜிடியை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் டெய்லி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு கரெக்டா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இதுல வெறும் ரெண்டு மணி நேரம் தான் தாங்கன்னு உங்கள்ட்ட நான் கேட்கறேன் இந்த ரெண்டு மணி நேரம் தந்தீங்கன்னா உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிரும் ஓகேவா லைஃப் வந்து உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும் வெறும் ரெண்டு மணி நேரம் நான் வேற எதுவுமே கேட்கல வெறும் ரெண்டு மணி நேரம் இந்த கிளாசஸ்க்கு கொடுங்க உங்களோட செலெக்ஷன் பக்கா ஓகேவா வெறும் ரெண்டு மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மத்தவங்களை விட நீங்க வாங்க முடியும் இது என்ன கட் ஆஃப் நீங்க டெல்லியில வேலை பார்க்கலாம் வேலை பார்க்கலாம் உத்தரபிரதேச நீங்க நினச்ச எந்த ஊர்லனாலும் வேலை பார்க்கலாம் நீங்க வெறும் ரெண்டு மணி நேரம் எனக்கு தந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் செலக்ஷன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் செலக்ஷன் ஹண்ட்ரட் செலக்ஷன் ஜிடில ஓகேவா மே செவன்டீன்த் கிளாசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா மே செவன்டீன்த் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் மே செவன்டீன் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா அன்னைக்கு மண்டே அதனால அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் மே செவன்டீன்த் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் கிளாஸ் எங்கே நடத்துவோம் கிளாஸோட டீட்டெயில்ஸ் என்ன அதில் என்னெல்லாம் கவர் பண்ணுவோங்கிறத உங்களுக்கு மே லெவன்த் வந்து லெவன்த் தேர்ட் டுவெல்த் டென்த் ஓகேவா திங்கக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிடுறோம் ஓகேவா ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோவில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லிடுவோம் ஓகேவா புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இந்த கிளாஸஸ் நீங்கள் ரெண்டு மணி நேரம் பார்க்குறீங்களோ உங்களோட செலெக்ஷன் பக்கா ஜிடிலையும் எம்டிஎஸ் ஏன்னா எம்டிஎஸும் சேம் பேட்டர்னில் தான் வரப்போகுது ஸோ உங்களோட செலெக்ஷன் பக்கா ஹண்ட்ரட் நான் ஷுவராக சொல்கிறேன் ஜிடி ஏன்ட்ட படிக்கிற எல்லாருமே நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆக போறீங்க இந்த எக்ஸாம் ஷியோரா பாஸ் ஆக போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆக போறீங்க உங்க நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக போறீங்க ஈக்குவலா நீங்க ஆக போறீங்க ஓகேவா யார் யாரெல்லாம் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் பாக்குறீங்களோ ஓகேவா நான் இதுதான் எஸ்எஸ்சி ஜிடியோட கம்ப்ளீட் டீட்டெயிலு இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கரெக்டா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்னா என்ன ஜாப் ப்ரொஃபைல் என்ன வேகன்சி என்ன வரப்போகுது ஃபீமேலுக்கு மெயிலுக்கு எவ்வளவு எக்ஸாமோட பேட்டர்ன் எப்போ நோட்டிபிகேஷன் எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் எப்போ நடக்கும் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன பிசிக்கலுக்கு எப்படி பண்ணனும் எல்லா டீடெயிலுமே சொல்லிருக்கேன் சேலரி உட்பட சொல்லிருக்கேன் கட் ஆஃப் உட்பட சொல்லியிருக்கேன் நம்மளுடைய கிளாஸும் சொல்லியிருக்கேன் ஓகேவா வரக்கூடிய நாட்களில் நான் மே செவன்டீன் ஸ்டார்ட் பண்ண போறோமா மே செவன்டீன்த் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ உங்களுக்கு கிளாஸோட எங்கே நடத்த போகிற எல்லா டீட்டெயிலுமே மே லெவன்த் ஆர் டென்த் நம்ம கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு கண்டினியூவா பிசிக்கலுக்கும் நம்ம வந்து சொல்லிட்டே வருவோம் இந்த கோர் கிளாஸ்ல ஓகேவா ஸோ நான் திரும்பவும் சொல்றது இதுதான் ரெண்டு மணி நேரம் எங்களை எனக்கு இந்த கிளாஸஸ் பாருங்க நம்மளுடைய கிளாஸஸ் உங்களோட லைஃப் கட்டாயம் சேஞ்ச் ஆகும் நீங்க இப்போ விஐபியா இருக்கிறீங்கன்னா வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டும் என்ன தாங்க மத்த நேரம் full ஃபோன் phone அது பிரச்சனையே கிடையாது வெறும் ரெண்டு மணி நேரம் என்ன தாங்க நான் உங்களை எக்ஸாம் எக்ஸாம் முடியறப்போ நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் ஆக்கி காமிக்க ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோரா செலக்ஷன் பக்கா ஓகேவா சோ உங்களுடைய டவுட் எஸ் எஸ் சி ஜிடி எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலுமே கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மெயில் ஐடி இருக்கு அதன் மூலமா உங்க நீங்க உங்களோட டவுட் கேட்கலாம் நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவோம் ஓகேவா சோ இதுதான் எஸ்எஸ் ஜிடியை பத்தியான கம்ப்ளீட் டீடைல் இதுல எதுவும் நான் டீடைல் சொல்லாம மறந்து இருந்தாலோ இல்ல உங்களோட டவுட் எதுவும் கிளியர் ஆகாம இருந்தாலோ நீங்க என்ன கமெண்ட் மூலமாகவோ மெயில் ஐடி மூலமாவோ உங்களை டவுட் வந்து கேட்கலாம் ஓகேவா நான் வந்து எஸ் எஸ் சி சிஜிஎல் சி ஹெச் எஸ் எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்ளீட்டா கரண்ட் அஃபேர்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டாட்டிக் ஜிக்கவும் டீச் பண்ணிட்டு இருக்கோம் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கும் ஓகேவா சோ ரீசனிங் பிராக்டிஸும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கோர்ஸோட ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் கீழே டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் இருக்கு அது மூலமா நீங்க ஃபீஸ் பே பண்ணி விட்டு என்னுடைய மெயில் ஐடிக்கு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க நான் உங்களை ஆட் பண்ணிப்பேன் கூடவே நம்ம கம்ப்ளீட் மேக்ஸ் கிளாஸஸ் டீச் பண்றோம் அதோட ஃபீஸ் சிக்ஸ் நைன்டி நைன் இது எஸ் எஸ் சிஜிஎல் சிஹெச் அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ஓகேவா இந்த மேக்ஸ் கோர்சஸ் ஜிடிக்கு நம்ம தனியா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நீங்க அதை மட்டும் பார்த்தாலே போதும் ஓகேவா இந்த கோர்ஸோட சிக்ஸ் நைன்டி நைன் ஒன் இயர்க் வேலடிட்டி இந்த ரெண்டு கோர்ஸ்ல நீங்க ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ஒன்னு நாளும் ஒன்னும் ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸ் ஜாயினிங் ரிலேட்டட் எந்த டவுட் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள மெயில் மூலமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா எஸ்எஸ்சி ஜிடியோட கிளாஸஸ் வந்து மே செவன்டீன் ஸ்டார்ட் ஆக போது அதை நம்ம ஒரு தனி பிளாட்ஃபார்ம்ல டீச் பண்ண போகிறோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு திங்கு கிழமை கிழமை உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் ஓகேவா என்ன டவுட் இருந்தாலுமே கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்லயும் கேளுங்க மெயில் ஐடி மூலமாக கேளுங்க ஜிடியை பற்றி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும் நம்புறேன் கிளியர் ஆகலையா எதுவும் டவுட் இருந்தால் கட்டாயம் மெயில் ஐடி மூலமாக கேளுங்க கமெண்ட் மூலமாக கேளுங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் இதை நல்லா நான் வச்சுக்கோங்க டூ ஹார்ஸ் எனக்கு தாங்க நான் உங்களுக்கு ஜிடி எக்ஸாமோட போஸ்டிங் லெட்டரை தரேன் ஓகேவா டூ ஹார்ஸ் எனக்கு தாங்க வெறும் டூ ஹார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணுங்க தூங்குங்க டுவெண்ட்டி ஹவர்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஆனா இந்த டூ ஹவர்ஸ் எனக்கு தாங்க நான் உங்களுக்கு இந்த எக்ஸாமோட எண்டுல ஜிடியில நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அசுரன்ஸையும் தந்துடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு போஸ்டிங் லெட்டர் வர்ற வரைக்கும் உங்களை கைட் பண்ணிடுவோம் என்ன சொல்றேன் ரெண்டு மணி நேரம் எனக்கு தாங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ்எஸ்சி ஜிடியில உங்களோட செலக்ஷன் பக்கா 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 ரெண்டு மணி நேரம் தான் நல்லா வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் எஸ்எஸ்சி ஜிடியோட போஸ்டிங் லெட்டர் நான் வச்சுக்கோங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் எக்ஸ்பென்ட் பண்றீங்களா அது நீங்க ஜிடியோட போஸ்டிங் லெட்டரை பார்க்க போறதுக்கான அறிகுறிகள் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு டவுட் எது இருந்தாலுமே என் கேளுங்க நாம எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருக்கோம் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்க்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து நம்மளுடைய கோர்சஸ்ல போயிட்டு இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க ஜிடிக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இருந்து வெறும் பாயிண்ட் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க அதை படிங்க புக்கு எதுவுமே தேவையில்லை கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு மண்டே டியூஸ்டே உங்களுக்கு சொல்கிறோம் வைக்கா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்